திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக சொல்லியிருந்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வராமல் போனது அறிவாலயத்தில் சிலரின் புருவத்தை உயர்த்தியது. போன் போட்டு வரவில்லை என்னும் தகவலை கடைசி நேரத்தில் இன்ஃபார்ம் செய்தாலும் இதன் பின்னணி என்ன என்ற கேள்வி சலசலத்துக் கொண்டேதான் இருக்கிறது. SA College of Arts and Science. For admissions visit www.sacs.ac.in. திமுக VCK இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி 12 தேதியே தொடங்கிவிட்டது. ஆனால் தற்போது வரை விசிகாவிற்கு எத்தனை தொகுதிகள் என்று முடிவு செய்வதில் இழுபறி நீடித்து வருவது அனைவருக்குமே தெரியும். விசிகாவை பொறுத்தவரை 4 தொகுதிகளை கேட்டு 7 விருப்பமுள்ள தொகுதிகளின் பட்டியலை முதலில் திமுகவிடம் நீட்டியது. ஆனால் கடந்த முறை கொடுத்த 2 தொகுதிகளுக்கு மேல் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள் என திமுக அழுத்தமாக சொல்ல, இம்முறை நிச்சயமாக 2 சீட்டுகளுக்கு மேல் கேட்டு பெற வேண்டும் என்பதை விசிக தொண்டர்கள் தொடர்ந்து திருமாவளவனிடம் வலியுறுத்தி வருகின்றனர். அதனால் கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படாமல் இருக்கவே அறிவாலயம் செல்வதை தவிர்த்துவிட்டு கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டி அவர்களுடன் சில மணி நேர மீட்டிங்கை நடத்தி ஆலோசித்துள்ளார் திருமாவளவன். அதில் சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளது என தெரிகிறது. முதலில் 4 சீட்டு கேட்கிறோம், அவர்கள் ஒத்துவரவில்லை என்றால் என்ன செய்வது என்பதுதான் ஹாட் டிஸ்கஷனாக இருந்துள்ளது. சில கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று சொல்ல வாய் திறப்பதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்திய திருமாவளவன், நம்முடைய இலக்கும் கொள்கையும் சீட்டு எண்ணிக்கைகளை விட பெரியது. INDIA கூட்டணியில் இருக்கிறோம், தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம், அதில் யாருக்கும் மாற்று யோசனை வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். அதன் பின்னரே சரி 3 தொகுதிகளில் பிக்ஸ் செய்து கொள்ளலாம், நாம் இறங்கி வரும்போது திமுகவும் இறங்கி வர வேண்டும் அல்லவா என்று விசிக உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கோரஸாக சொல்ல திருமாவும் ஓகே என்று தெரிவித்துள்ளார். அதிலும் முக்கியமாக திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவை மட்டுமே நம்பினால் போதாது, தொடர்ந்து அவர்கள் கட்டை போட்டால் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவும் இந்த கூட்டத்தில் திருமாவளவன் முடிவு செய்துள்ளார். அடுத்ததாக இம்முறை கண்டிப்பாக ஒரு பொது தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதையும் விசிக உயர்நிலைக்குழுவில் பேசி உறுதி செய்துள்ளனர். இந்நிலையில்தான் ஏற்கனவே தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையிலேயே சிதம்பரம் தொகுதி என்னுடைய தொகுதி, நான் அங்குதான் போட்டியிடுவேன் என்று திருமா பகிரங்கமாக அறிவித்து விட்டார். அதனால் விருப்பமுள்ள தொகுதிகளில் எந்த தொகுதிகள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உள்ளிட்ட விவரங்களை பேசி முடித்துவிட்டு தேர்தல் பணிக்கான நிர்வாகிகளையும் முடிவு செய்து நியமித்துள்ளார் திருமாவளவன். இந்நிலையில் தான் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவும் சில தகவல்களை உறுதி செய்துள்ளார். அதில் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குழு, தேர்தல் நிதிக்குழு, தலைமையக ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என 4 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு தாமதமானதே திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாததற்கு காரணம் என்றும் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். முக்கியமாக 4 தொகுதிகள் தான் விருப்பம், ஆனால் 3 தொகுதிகளை கேட்டு பெறுவதே நலம் என பேசி முடித்திருப்பதாக திருமா தெரிவித்துள்ளது மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் 10 கட்சிகள் இருக்கும் போது சற்று இழுபறி இருக்கத்தானே செய்யும் என்று கூலாக தெரிவித்த திருமா, எங்களின் உழைப்பு, பங்களிப்பு, வலிமை, கொள்கை உறுதி குறித்தெல்லாம் முதல்வர் நன்கு அறிவார் என்ற ஒரு நங்கூரத்தையும் போட தவறவில்லை. ஆக மொத்தத்தில் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று நிலவும் எதிர்பார்ப்பை ஒரு வழியாக சரிக்கட்டி 3 தொகுதிகள் என்று திருமா இறங்கி வந்துள்ள நிலையில் திமுக 2 தொகுதிகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நகர்ந்து 3 தொகுதிகள் தருவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.